ஹலோ காய்ஸ், நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோன்னா வினோதய சித்தம் அப்படின்ற மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த படத்தோட ஒன்லைனர் பற்றி பார்த்தோம்னா, ஒருத்தரோட லைஃப்பில் எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும்போது, அதாவது அவரோட வேலையில் அவருக்கு ப்ரொமோஷன், அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்ட்டு அவரோட வாழ்க்கையே சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் அவர் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருந்தார். அவர் செத்ததுக்கப்புறம் நம்ம சமுத்திரகனி கிட்டே போகிறாரு. ஸோ அந்த படத்தில் நம்ம சமுத்திரகனி யாருன்னா, அவரை கடவுள்னு சொல்லலாம், இல்லை விதின்னு சொல்லலாம், காலம்னு சொல்லலாம், இதில் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அவர்கிட்ட போய் நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் அப்படின்னு சொல்லி டைம் கேட்காரு. இதுக்கு நம்ம சமுத்திரகனி, சரி உனக்கு எவ்வளோ நாள் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்காரு. அவர் ஒரு 30 வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்காரு. அதுக்கு நம்ம சமுத்திரகனி, 30 வருஷம் தான் தர முடியாது, வெறும் 90 நாள், அதாவது 3 மாதம் உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ளே உனக்கான பொறுப்புகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ திரும்பவும் மேலே வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவருக்கு கொடுத்த 90 நாட்களில் இவருக்கு கொடுத்த கடமைகள்லாம் செஞ்சாரா அப்படின்றது அந்த மூவியோட கதை. இதில் ஹைலைட் என்னென்னா, இந்த 90 நாளில் இவருக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக மாறிடும். இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த படத்தில் ஒரு நல்ல கதையை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வெறும் 1.5 மணி நேரம் தான். தேவையில்லாமல் ஒரு லவ் ஸ்டோரி, அது பாட்டு, அது இதுன்னு வச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நீட்டாக வெறும் கதையை மட்டும் எடுத்து 1.5 மணி நேரத்தில் படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த படத்தில் ஹைலைட் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் இந்த 90 நாட்கள் ஏன் வந்துச்சு அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு நிறைய சம்பவங்கள்லாம் அந்த படத்தில் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் எந்த விதமான ட்விஸ்ட்டையும் லீக் பண்ணல, ஜஸ்ட் உங்களுக்கு இதெல்லாம் கேட்டால் அந்த படத்தை பார்க்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். படத்தில் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்ட மாதிரி பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் என்ன படக்கதையை கொஞ்சம் விறுவிறுப்பாக கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் புதுசாக ஒரு கான்செப்டை கொண்டு வந்து நல்லா ஒரு கதையை கொண்டு போயிருக்காங்க. அரண்மனை 3 மாதிரி போட்ட கான்செப்டை 2-3 தடவை போட்டு படத்தை ஜவ்வாக இழுக்காமல் சூப்பராக ஒரு புது கான்செப்ட் ட்ரை பண்ணி அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக படத்தை பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு நல்ல படம். இந்த படம் நல்ல படமாக வந்திருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த படத்தோட டைம் டியூரேஷன் தான். ஸோ வெறும் 1 மணி நேரம் 37 நிமிஷம் அப்படின்றதுனால நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்க விடாமல் அந்த ஷார்ட் டைமுக்குள்ளே கதையை முடிச்சிட்டாங்க, நம்மளுக்கு ஒரு படம் பார்த்த திருப்தி இருக்கும்.